श्रीमते श्रीवराह महादेशिगाज नमः, श्रीमते रंगरामानुज महादेशिगाज नमः, श्रीमते वेदांतरामानुज महादेशिगाज नमः, श्रीमते निगमांत महादेशिगाज नमः, श्रीमते भगवदेवाश्रहाराय महादेशिगाज नमः, श्रीमते भगुलभूषण महागुरवे नमः, श्रीतरंग मुखनंदिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः, रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारम्भां नादयामुन मध्यमां मद्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युत पदाम्बुज युग्म ऋग्म व्यामागत स्थरितराणि दृणाय मेने यस्मद्गुरो भगवतोच्चतैक सिन्धोः रामानुजच्च चरणौ शरणं प्रपद्ये श्रीरन्दतो पुलिधृवेङ्कटमुडयान् पारन्दच्चन्नपडमुडियुल् ஓருந்துதானே அயமயாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு கட்டப்பொருள் விரித்த காசினியன் ஆன்மரையின் கிட்டப்பொருள் ஜம்பு மென்பொருளை சிட்டரு தொழும் வேதாந்த தேசிகனை மேவுவார் தங்கள் திருப்பாதாம் புயமடியேன் பற்று கீதை ஒழுந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடன் பற்று ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. அற்புதமான கீதை பெருமாள் பரமகிருபையோட அனுகிரகம் பண்ணியிருக்கான். பெருமாள் எல்லா கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகத்தை சொல்லி பற்றி யார் யார் அதிகாரி எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் எல்லாத்தையும் சொல்லி இதுல வந்து சத்துவம் ரஜஸ் தமசு அதன் வகைகள்லாம் பெருமாள் சொல்லி கடைசியிலே இதை அனுஷ்டிக்க முடியாதுப்பா வல்லார் முயல்க வழியிழந்தார் எந்தனை தொழுக வந்து எல்லா தெருவும் உரைத்தவன் இன்னடி சேர்ந்தனமே என்னும்படியாக கடைசியில சரவ ஸ்லோகத்தை பெருமாள் அனுகிரகம் பண்றார். அவனுடைய அனுகிரகம் இருந்தா நமக்கு எந்த குறைவும் இல்லை. ஆழ்கின்றான் ஆழியான் ஆறாள் குறைவடையும் மீள்கின்றதில்லை பிறவிற்கு கடிந்தோம் அப்படி என்னும்படியாக நமக்காரிகர் ஆயுதத்தேன்னு சொல்லும்படியாகவும் பெருமாள் நமக்கு அந்த அற்புத கீதை கொடுத்தார்னு சொல்றா. இப்போ நம்ம அந்த 19வது பாசமான சத்துவவியுடையினர் கருமம் தான் உகந்தமையும் சத்துவம் உள்ளதுதான் குறிக்கோள் வகை செய்தனவும் சத்துவன கிரிசைப்பயனும் சரணாகதியும் சத்துவமே தருவான் உரைத்தான் தனிப்பார்த்தனுக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டு பதிவு பண்ணிருக்கோம். இது மூணாவது கடைசியா பெருமாள் சர்ம ஸ்லோகத்துக்கு அப்புறம் சில விஷயங்களை அர்ஜுனனுக்கு சொல்றார். பெருமாள் சர்ம ஸ்லோகம் சொன்ன உடனே அவன் தெளிந்து குருக்ஷேத்திரம் வந்து தேர்தட்டில வந்து அர்ஜுனன் உட்கார்ந்து செயல்படுப்பா போற பண்ணுன்னு சாதிக்கிறார். அப்போ இன்னும் கீதையை பத்தி இன்னும் சில விஷயங்கள் பெருமாள் அவன்கிட்ட உபதேசம் பண்றார். அப்பா அண்ணா மனத்துல வச்சுக்கோப்பா அர்ஜுனா, இப்போ நான் சொன்ன இந்த வார்த்தைகள் இருக்கே இந்த மாதிரி தள்ள தெளிவாகவும் கோர்வையாகவும் இவ்வளவு தீர்மானமாகவும் தீர்த்து இந்த விஷயத்த என்னை தவிர வேறு ஒருவராலும் உபதேசிக்க முடியாதுன்னு மனசுல பசு நிறுத்தி கூடா அப்படின்றார். இது ரொம்ப உன்னிப்பாவும் கவனிச்சு பணிவுடன் எங்கிட்ட கேட்டுண்ட ஒரு குழப்பம் தெளிய வேண்டுமே என்று ஒரு ஆசாமம் உன்னிடத்துல இருந்தது. இந்த விஷயங்களை நீ வந்து மிகவும் ரகசியமாக காப்பாற்றணும்பா அப்படின்னு சாதிச்ச. இவ்வளவு பெரிய விஷயம் பெருமாளிடத்துல இருந்தே தெரிந்து கொண்டோமே. அந்த மூலமந்திரத்துக்கு அதிபதியான அந்த சிவன் நாராயணனுடைய அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கானே அவனிடத்துல இருந்து தெரிஞ்சுனமே என்ற ஒரு பரபரப்பு உங்ககிட்ட இருக்கும். இது யாருக்கான நான் உபதேசம் பண்ணணுமே என்ற எண்ணமும் உங்ககிட்ட இருக்கும். ஆனா அப்படி நீ இந்த அற்புதமான கீதையை நீ உபதேசிக்கும் போது சில நியமங்களை பின்பற்றணும்னு சாய்கிற பெருமாள் இந்த ரொம்ப ரகசியமான விஷயத்தை
கண்டவாளுக்கு சொல்லக்கூடாதுன்னு சாய்க்கிறார். இதம் தே நாதபஸ்காய நா பக்தாய கதாச்சன நஜாசுஷ்டுவே வாச்சம் அஜமாம் யோக்கியசூயதி அப்படின்னார். கண்டவாளுக்கு சொல்லாதப்பா, முக்கியமான சில பேருக்கு சொல்லாத, அவர்கள் யாருன்னு பெருமாள் இங்க சாய்க்கிறார். தபஸ் இல்லாதவனுக்கு சொல்லாத அப்படின்னர். தபஸ்னா என்ன சுவாமி? புலங்களுடைய கட்டுப்பாடு, அடக்கம் இல்லாதவன், இந்த உடம்ப தன் போக்கிலே மேய விடுபவன், அவன் வந்து ஒரு சீரான வழியில இருக்க மாட்டான், ரொம்ப தன் புலங்கள் கண்டிடத்துல மேய விட்டு இருப்பான், அவனுக்கு இந்த கீதியால எந்த பயனும் இல்லையே, சொல்லாதேப்பா, அவன் நீ சொன்னாலும் அவன் காதல் வாங்க மாட்டான், அலட்சியப்படுத்துவான், அதனாலே அவனுக்கு பாபம் தான் வரும். அலட்சியப்படுத்தினான்னா பெருமாள் வாத்து அலட்சியப்படுத்தினா பகவன் நிகிரகம் ஆறுதது, அதனாலே அவனுக்கு என்ன, அவன் கிரந்தத்தை அலட்சியப்படுத்தி கிரந்த கர்த்தாவை அலட்சியப்படுத்தி கிரந்தத்தை உபதேசிக்க கூடிய உன்னையும் அவன் அவமதிப்பான்பா. அப்படிப்பட்டவாள் நீ பார்த்தனாக்கா விலகி நில்னு சாதிச்சார் பெருமாள். ரெண்டாவது என்ன சொன்னார்னாக்கா, உன்னிடத்துல நீ அவளுக்கு உபதேசம் பண்ண பார, உன்னிடத்திலும் சர்வோலகங்களுக்கும் அதிபதியான பகவானாகியா என்னிடத்திலும் பக்தியும் படிவும் இல்லாதவனுக்கு இதை சொல்லாதன்னு சாதிச்சார். அதாவது உபதேசம் பண்றவா யார் அர்ஜுனன் பண்றான்னு சொன்னா அவனிடத்தே ஒரு பக்தி இருக்கணும். இந்த விஷயம் யாரை பற்றதுன்னா பெருமாளை பற்றினது, பெருமாள் சொன்ன வார்த்தை சரம ஸ்லோகம் அந்த விஷயங்கிட்ட ஒரு பக்தி இருக்கும், அந்த விஷயத்துள்ள பிரகாசம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாத வாளுக்கு இந்த சொல்லும் வார்த்தையில பிடிப்பு ஏற்படாதுப்பா, அதனாலே அவளுக்கு உபதேசம் பண்ணாதேன்னு பெருமாள் சாதிச்சார். மூன்றாவதாக பக்தி உள்ளனா இருந்திருக்கான், ஆனா அவன் கேட்காம நீயே வருகில போய் நான் உனக்கு கீதை சொல்றேன்னு போய் யாத்தியும் இந்த கீதையே சொல்லாத, இதெல்லாம் யார் சுவாமி கேட்பா அப்படின்ட்டு அலட்சியப்படுத்திட்டு போயிடுவான், உன்ன சட்டை செய்யாம போயிடுவான்பான்னு சாய்ச்சார். இவாளெல்லாம் கூட பரவாயில்ல, கடைசியாக என்னையும் என் பெருமைகளையும் கேட்டு பொறாமைப்படுறான் பாரு. அதாவது உங்க கிருஷ்ணன் என்ன சொன்னாங்க, ரொம்ப வசத்தியோ, அது எங்க தெய்வத்தை விட இந்த கிருஷ்ணன் வசத்தியோன்னு சொல்லிட்டு சொல்றான் பாரு. அவனுக்கு இந்த அத்தியாத்ம விஷயங்களை சொல்லவே சொல்லாத, பாபந்தான் உண்டாகும், தகுந்தவர்களுக்கே இந்த அத்பெருமான கீதையை உபதேசிக்க வேண்டும்னு பெருமாள் அவனுக்கு அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணி அப்பதான் ஸ்ரேயஸ் உண்டாகணும்னு சாய்க்கிறார். எய்தம் பரமம் குக்கம் அத்பத்தேஷு அபிதாசியதி பக்தி மயி பராங் கிருத்வா மாமே வைஷ்யதி அசம்சயா அப்படின்னு. எவனுக்கு வந்து மேலான ரகசியமாக இந்த சாஸ்திரத்தை என்னுடைய பக்தர்களிடத்திலே சொல்ல போகிறானோ அவன் என்னிடத்திலே மேலான பக்தியை செய்து என்னை அடைய போகிறான் என்பதிலே துளியும் சந்தேகம் இல்லைன்னு சாதிச்சார். எல்லாரும் என்னிடத்திலே வந்து சேர வேண்டும் என்று பகவான் நினைக்கிறார். ஒவ்வொருத்தரும் அவரவர் பக்கம் பெருமாள் பக்கம் திரும்புறதே இல்லை. நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யாராவது ஆசைப்பட்டாலும் அது மனசுல அவனுக்கு பதியும்படி உபதேசம் பண்றவாளும் இல்லை. இப்படி ஆர்வமா இருக்கா, இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கா, அவளுக்கு நான் உனக்கு மேலான விஷயங்களை புரியும்படி மனசிலே அவனுக்கு ஆழமாக பதியும்படி சொல்லி வழிகாட்டுறேன்னு எவன் ஒருவன் சொல்றானோ அவன் என்னிடத்திலே உயர்ந்த பக்தி பண்ணியவனாகி ஆகிறான்னு சொல்ற பெருமாள். இது வந்து நிச்சந்தேகம், சந்தேகம் இல்லப்பா. குருடனுக்கு வழிகாட்டுவது புண்ணியம் இல்லையா? அதே போல நல்ல விஷயங்களை கேட்க வாய்ப்பில்லாமல் அடக்கமும் பணிவும் உள்ளவா எத்தனையோ பேர் இருக்கா லோகத்துல? யாராவது ஒரு காலக்ஷேபம் சொல்ல மாட்டாலே இயங்கக்கூடிய வாயிருக்கு. அவளுக்கு இந்த ஆத்மாவை பற்றிய ஞானத்தையும் பெருமாள் பற்றிய அந்த ஞானத்தையும் பக்தியோகம்னா என்ன, சரணாகதி, சரணாகதினா என்ன, அதில் சொல்லப்பட்ட பெருமாளால் அனுகிரகிக்கப்பட்ட விஷயங்களை பற்றி அவளுக்கு நல்ல உபதேசம் பண்ணி நல்வழிப்படுத்தி ஒரு மோட்சம் பெற ஒரு உபாயமா இருந்து வழிகாட்டினா அது பகவானுக்கு செய்யும் உகந்த கைங்கரியம் அப்படின்னு சாய்கிறார். இதனால என்னப்பா ஆகுன்னா அந்த ஜீவன் மோட்சத்துக்கு போவான், மேன்மேலும் பக்தி வளரும் அப்படின்னு கிருஷ்ணன் சாய்கிறார்.
தான் இந்த கீதையில உபதேசித்த விஷயத்தை அர்த்தத்துடன் பிரத்தியார்க்கு யார் கேட்க விருப்பப்படுறானோ அவனுக்கு சொன்னாக்க, இது பெருமாளுக்கு செய்யும் பெரிய கைங்கரியம், இதுவே பெருமாளை அடைவதற்கு மேலே சொன்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாய்க்கிறார். அடுத்த சாய்க்கிறார், மனுஷால்னா எத்தனையோ பேர் இருக்கா, அவளை விட வேறாகிய ஒருவரும் எனக்கு அதிக பிரியமான கைங்கரியத்தை செய்தவன் இதுவரையில உண்டானதும் இல்லை. இந்த பூமியிலே அவனை விட வேறொருவன் எனக்கு பிரியமானவனும் இல்லப்பா, உண்டாக போவதும் இல்லை. அதனால இந்த கீதையை வந்து உயர்ந்த சாஸ்திரமான கீதையை வந்து உபதேசம் பண்ணும். இது வந்து எம்பெருமானுடைய கருணையின் பெருக்கினாலே உள்ளடங்காமல் பெருகி வந்த வெள்ளமிட்ட அர்த்தம் இவை. இது வந்து இப்படிப்பட்ட அரிய பக்குஷமான அர்த்தத்தை பெருமானை தவிர வேறு யாரும் நம்மளுக்கு உபதேசம் பண்ண முடியாது இல்லையா. உபதேசம் பண்றவா பூர்ணமானவளா இருக்கணும், அதே மாதிரி சொல்லப்படுற சாஸ்திரமும் பூர்ணமான சாஸ்திரமாக இருக்கணும். இந்த கீதை ஒன்றை அபியசிச்சாலே நமக்கு எல்லா பெருமையும் வந்து சேரும். கீதையை யோகியனுக்கு உபதேசிக்கவனுடைய பெருமையை கொண்டாடுவதன் மூலம் வெளிப்படுத்தணும். இப்படியாகிய விஷயங்கள் எல்லாம் பெருமாள் அவனுக்கு சொல்றார். கீதை உபதேசிப்பவனுக்கு வரும் பெருமையை சொல்லி கொண்டாடினார். இப்போது என்ன சொல்ல போறாருன்னா, பெருமாள் கீதையை எப்படி கத்துக்கணும்னு கேட்டா, முறைப்படி ஒரு ஆச்சாரியனை அணுகி சிஷ்யபாவத்தோட தாசியபாவத்தோட பணிவுடன் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி எவன் ஒருவன் அபியாசம் செய்யறானோ அவனுக்கு வரும் பலனை சொல்ல போறார் இப்போ. அதாவது முதல்ல கீதை உபதேசிக்கிறவருடைய அவனுடைய பெருமையை சொல்லிட்டோம். இந்த கீதையை கத்துக்கிறாளே அவளுக்கு என்ன பலன் வரப்போகுதுன்னு பெருமாள் இங்க சாய்க்கிறார். எவன் தர்மத்தோடு சேர்ந்ததாகிய இந்த அவட நம்முடைய ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்ட வார்த்தை அத்தியனம் செய்ய போகிறானோ, இந்த கீதை என்ற விஷயத்தை அத்தியனம் செய்கிறானோ, அவனால் நான் ஞான யஜ்யத்திலே ஆராதனம் செய்யப்பட்டவனாகிறேன். அதாவது ஞான யோகத்தாலே பெருமாளை ஆராதவிச்சவனாகிறான் எவன்னு கேட்டா, எவன் ஒருவன் கீதையை உபதேசம் வாங்குகிறானோ அப்படின்னு சொல்ற. ஏன்னா இந்த கீதையானது பெருமாளுக்கு அர்ஜுன் நடந்த பேச்சுன்னு இல்லை, பெருமாளால அனுகிரகம் செய்யப்பட்ட ஒரு உபதேசம். அவ்வளவு எழுத்துக்களுடைய சாரமான அர்த்தத்தை கொண்டது. பெருமாளே சொன்னது அர்ஜுனனை வியாஜியமா பெற்று உலகத்துக்கெல்லாம் பகவான் செய்த பெரிய பெரிய உபதேசம். பகவானுக்குள்ள பெருமையை இந்த கீதையாக வேதத்திற்கும் உண்டு. வேதத்தை யார் நாம கத்துக்கிறோம் சுவாமி, நம்ம குருவிடத்திலே போய் கத்துக்கிறோம், அத்தியனம் செய்வது போல கத்துக்கிறோம். இந்த கீதையும் குரு உபதேசமாகவே வழியாய் அத்தியனம் செய்ய வேண்டும்னு பெருமாள் சொல்றார். இது தானே இந்த கீதை புஸ்தத்தை நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி, யாரோ உபன்யாசம் பண்றா நான் கேட்க போறேன் சுவாமி, அதன் மூலம் விஷயம் கிரகிச்சுப்பேன் அப்படின்னு செய்யறது பிரயோஜனப்படாதுன்னு சாய்கிறார். அதனாலே முறைப்படி ஒரு ஆச்சாரியாட்ட போய் நின்று அவளை திருவடியை தொட்டு வணங்கி பிரார்த்தித்து அவளுடைய அந்த கருணையோடு அந்த உபதேசம் நம் வாங்கிண்டாக்க, அதாவது சொல்றவாளுக்கும் ஒரு பெருமை, சொல்லிக்கிறவாளுக்கும் ஒரு பெருமை ஏற்படுறது, மிகுந்த புண்ணியத்தை உண்டு பண்றது. இந்த கீதை முறைப்படி உபதேசம் பெற்று அதன் பிறகு படிப்பானேயானால் அந்த படிப்பினாலே ஏற்கனவே ஞான யஜ்யம் என்று சொல்லப்பட்ட ஒன்றை செய்வதால் எனக்கு எவ்வளவு பிரீதி ஏற்படுமோ அவ்வளவு பிரீதி இதனால ஏற்படுறது அப்படின்னு கீதையை வாசிக்கிறவாளுடைய மேன்மைய பெருமாள் சொல்லி, என்னால உனக்கு சந்தோஷம் நான் படுகிறேன்னு சாய்கிறார். சரி சுவாமி, என்னால வந்து கீதையை வந்து கத்துக்க முடியல, ஒரு ஆச்சாரன்ட்ட போய் கேட்க கத்துக்க முடியலன்னா, அதுக்கு பெருமாள் ஒரு விஷயம் சாய்கிறார். எந்த மனுஷன் ஸ்ரத்தை உடையவனாகவும் அதாவது பொறாமையில்லாதவனாகவும் இருந்து கேட்பது மட்டுமே கூட செய்கிறான், காதால கேட்கிறான் உபதேசம் பண்ணும் போது அவனுக்கு மனசுல நிறுத்த முடியல விஷயத்த, அவனுக்கு என்ன சுவாமி இதனால விசேஷம்னா, அவனும் என்ன பண்றான், இந்த பாபங்களிலிருந்து விடுபட்டவனாய் புண்ணிய காரியங்களை செய்து அதன் மூலம் அனுகிரகம் வாங்கிறாளே அவளுடைய பரிசுத்தமான கூட்டங்களை இவன் அடைகிறான். இவன் புண்ணிய கோஷ்டியோட போய் சேர்ந்துடுறான். எவன் ஒருவன் கீதையை காதால கேட்கிறானோ
அப்படிப்பட்ட பாவங்கள்லாம் விலகி இவன் புண்ணியம் செய்யறவா கோட்டியிலே போய் சந்திக்கிறான். முன் அடி பார்த்து முயலுதன பின்னடி பார்த்து நடந்து பெரும்பதம் ஏவரேன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி, முன்னாடி ஏதோ புண்ணியம் பண்ணி நிறைய பேர் இருக்கா, இது கீதை என்று அறிய பக்குஷத்தால இவன் என்ன பண்றான், காதுல சவண மாத்திரம் போய் இவனுக்கு ஒரு விஷயம் ஏற்பட்டு இவன் அந்த புண்ணிய கோட்டியோட போய் சேர்றான்னு சொல்ற. ஸ்ரத்தை இருக்கு கத்துக்கணும்னு ஸ்ரத்தை இருக்கு இவனுக்கு. பெருமாள் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வமான பெருமாளை பார்த்து ஆச்சரியப்பட்டு பெருமாள் மேல ஒரு பொறாமை கொள்ளாமல், எந்த மனுஷன் இந்த ஆச்சாரியர்கள் உபதேசிக்கும் போது பயம் பக்தி வணக்கம் இதோட கேட்டாலும், இப்படி நல்ல ஆச்சாரியத்தை நாம் கீதை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், அதனாலே அவருடைய எல்லா பாவங்களும் நீங்க என்னுடைய பக்தருடைய கூட்டத்தோடு வந்து சேர்கிறான். அவன் சேர்றதுனால என்ன அப்படின்னா, அவருடைய உபதேசமும் வழிபர்களும் படிந்து பக்தி யோகத்தை பண்ணி என்னிடம் வந்து சேருவான் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்ற பெருமாளந்தத்துல. கடைசியில பெருமாள் கேட்கற அர்ஜுன கேட்கற, அப்பா இவ்வளவு நாள் சொன்ன உங்ககிட்ட இத்தனை உபதேசம் பண்ணிருக்கு, இதெல்லாம் மனசுல பட்டுதாடா அப்படின்ட்டு அர்ஜுன்கிட்ட கேட்கிறார். அர்ஜுனன் சொன்னான், சுவாமி நீ வந்து இத்தனை விஷயங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்தீர், உம்முடைய பிரசாதத்தினாலே என்னுடைய அஜ்ஞானமானது நாசம் அடைந்தது, ஞானம் பிறந்தது, என்னாலே ஞானம் அடையப்பட்டது, எனக்கு சந்தேகம் போச்சு சுவாமி, என் சுவாவ நிலையை அடைந்தவனாக நான் ஆகிறேன் அப்படி தேவனுடைய வார்த்தையை போல நான் கடைபிடிக்கிறேன் சாய்கிறார் இங்க அர்ஜுனன் பெருமாள்கிட்ட. உடனே பெருமாள்கிட்ட திருப்பி நிறைய விஷயங்களை சொல்றான், அடிபணிஞ்சு பெருமாள்கிட்டத்தை, ஏன்னா பெருமாள் இவனுக்கு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்க இல்லையா, இப்படிப்பட்ட ஞானமாவது வேறு யாராலும் வந்து இது பண்ண முடியாது, யாராலையும் இவனுக்கு உபதேசம் பண்ண முடியாது, பெருமாள் தான் இப்பேற்பட்ட ஞானம் அவனுக்கு கொடுக்க வேண்டும், கர்மயோகமோ பக்தி யோகமோ ஞானமோகமோ என்னால செய்ய முடியல, நான் மகா பாவியாய் தேர்ந்தேன், எந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய முடியலையோ இவ்வளவு கையாலாகாதத்தம், அதாவது செய்ய முடியாதுன்னா என்ன கையாலாகல நமக்கு, நம்மெல்லாம் வழி இழந்தார், ஆனா இப்போ இதை கேட்டபோது உம்மிடத்திலே வந்து சேர வேண்டும் என்ற பேராவல் பேராசை எங்கிடத்த இருக்குப்பா, எனக்கு வேற வந்த வழியும் தெரியல, நான் என்ன செய்வேன் அப்படின்னு நான் இருந்தேன், நீர் உம்முடைய கருணையாலே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அழுது என்னிடத்தே கெஞ்சி கேட்டுக்கொள் என்று கடைசியில் ஒரு உபாயத்தை சொன்னையே அதுதான்பா ஹைலைட்னு சொல்றான் பெருமாள்கிட்ட. நன்றாக நான் கவனத்துடன் கேட்டு என் மனசு தெளிஞ்சிருத்து, நீ சொன்னபடி நான் நடக்கிறேன் சுவாமி, எந்த ஆபத்தும் இல்லாத வழியாய் நன்றாக புரிந்து கொண்டேன், சர்வதர்மான் பரித்தமாம் ஏகம் தரணம் ரஜ அகம் துவா சர்வபாவேவ்யோ மோக்ஷயிச்சாமி மாசுஜா அப்படின்னு நீ சொன்னது நன்னா மனசுல பட்டது சுவாமின்னு சொல்லிட்டு தான் குழப்பத்தெல்லாம் நீங்கி, நீ சொன்னபடியே இந்த காண்டிபத்தை கையிலே எடுப்பேன் எடுத்து யுத்தத்திற்கு தயார் என்று அர்ஜுனன் என்ன பண்ணான், பணிவோடு பெருமாள் விஜாபனம் பண்ணான். கீத உபதேசம் முடிஞ்சது, அர்ஜுனன் வில்ல கையில எடுத்துட்டு நின்றுட்டான் வந்து, பெருமாளும் சாரத்தியம் பண்றதுக்கு தயாராகி நிக்கிற, குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பமாக போறது, இப்படியெல்லாம் பெருமாள் இவ்வளோ சாதிச்சேன்ட்டு எல்லாத்தையும் திருதராஷ்டிரர் வந்து வியாசர் அனுகிரகம் பண்ண அந்த திவ்ய சக்ஷுவாலே சஞ்சயர் வந்து திருதராஷ்டிரனுக்கு சொல்றார். எல்லாத்தையும் நேரில் பார்த்த அர்ஜுனனுக்கு எப்படி தெரிஞ்சதோ அப்படியே அவருக்கு இங்க சாய்கிறார் அவர். அதன்படியே சஞ்சயரும் சொல்லிக் கொண்டு வந்து இந்த யுத்த ஆரம்பத்துல தன் பிள்ளைகளும் பாண்டவர்களும் என்னை என்ன செய்வார்கள் திருதராஷ்டிரன் கேட்கிறான், அதுக்கு சஞ்சயர் சாய்கிறார், அவன் அவனுக்கு கண்ணு திராட்டப்படும் பிள்ளை பாசம், பிள்ளைகள் அதர்ம ரீதியிலே சென்றாலும் அவனுக்கு அந்த பிள்ளை பாசமானது வந்து விடாது. அதுக்கு சஞ்சய பதில் சாகிற இந்த இடத்துல, இந்த 18 அத்தியாயத்துல விரிக்கப்பட்ட அர்ஜுனனுக்கு வந்த சோர்வு பகவானுடைய கீதோபதேசம், பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ண அந்த விஸ்வரூப தரிசனம், எல்லா விஷயத்திலையும் தான் நேரிலே பார்த்தபடியே அப்படியே சொல்லிக்கொண்டே வந்த சஞ்சயர் திருதராஷ்டிரனுக்கு. உபதேசம் முடிஞ்சது, அர்ஜுனன் வந்து காண்டீபத்தை கையில் எடுத்துட்டான் என்று சொன்ன உடனே திருதராஷ்டிரன் பிள்ளைகள் ஒழிந்தார்கள் என்று தெளிவு வந்திருக்கணும், ஆனா
திருதராஷ்டிரனுக்கு வரல, ஏன்னா அவன் புத்திர பாசமான தடுக்கிறது. உடனே சஞ்சயர் தன் பிள்ளைகள் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கிறது, அவ ஜெயிச்சிருவாயின்னு சொல்ல மாட்டானா என்று நினைக்கிறான். அதற்காக சஞ்சயர் உபதேசத்தினுடைய பெற்று சஞ்சயர் என்ன பண்ண, கீதையினுடைய கீதோபதேசின் போது தான் பெற்ற அனுபவங்களை சொல்றார். அவன் இப்ப என்ன சஞ்சயன் வந்து கௌரவா ஜெயிச்சிட மாட்டாளா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானு ஏங்குறான் திருதராஷ்டிரன். அப்போ சஞ்சய உவாச்ச அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயர் சாய்கிறார். அப்பா அர்ஜுனனை குறிப்பிடும் போது மகாத்மா அப்படின்னு சொன்னார். அதாவது இத்தகம் வாசுதேவஸ்ய பார்த்தஸ்ய மகாத்மனஹ சம்பாவம் விதௌ சௌரக்ஷம் அற்புதம் ரோமஹர்ஷணம் சொன்னார். அதாவது இப்பா இப்படி அர்ஜுனனை குறிப்பிடும் போது மகாத்மனஹா பார்த்தஸ்ய என்றா, மகாத்மா என்றால் நல்ல புத்தி உள்ளவன் ஒரு அர்த்தம் இருக்கு. நல்ல புத்தி எப்படி வருது, நல்ல வாசிக்கத்தான் படிப்புனால வருது, வேற மற்ற திறமையால அது வருது இல்லை. பகவானுடைய இரண்டு திருவடிகளுமே தனக்கு துணை என்று வேண்டி நின்று அடைந்தவன் தான் இந்த இவன் அர்ஜுனன். துரியோதனன் என்ன பண்ணா, கிருஷ்ணனுடைய துணையை நாடி துவாரகைக்கு போய் கிருஷ்ணனுடைய சைன்யங்களை நவகோடி சேனையும் வாங்கிட்டு வந்தார். அதனாலே திருதராஷ்டிரர் ரொம்ப ஆரம்பத்தை திருப்தி அடைந்து என் பையன் புத்திசாலி அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த. ஆனா நான் சண்டைக்கு போக மாட்டேன்னு சொல்லி சொல்லியே கிருஷ்ணனை ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சுட்டே அர்ஜுனன் வந்து நல்ல ஞானத்தை பெருமாள்கிட்ட வாங்கின்றான், பகவானுடைய பெருமை அறிந்துட்டான், அவனையே துணையாக கொண்டவன் அவன்தான் புத்திசாலி. அப்படிப்பட்ட புத்திசாலி அர்ஜுனன் மகாத்மனஹான்னு சொல்றார் சஞ்சயர். அப்புறம் என்ன, வியாச பிரசாதாத்து சுதவான் ஏதத் குஹ்ய மகம் பரம் பரம்னு சொன்னார். யோகம் யோகேஸ்வராது கிருஷ்ணாது சாட்சாத்து கதையதகா ஸ்வயம் அப்படின்னு சொன்னார். அதாவது தான் வியாசருடைய அனுகிரகத்தினாலே இந்த மேலான யோகமான ரகசியமான யோகத்தை தானே சொல்லுகிற கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமான கிருஷ்ணனிடமிருந்து நான் நேரிலே கேட்டேன் அப்படின்னு வியாசர் சாய்கிறார். ரொம்ப ஆச்சரியமாயும் புண்ணியமாயும் இருந்தது இந்த அனுபவம். இந்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு இவரிடத்தில் நடந்த சம்பாதம், அந்த வார்த்தை நினைத்து நினைத்து எனக்கு மயிர் கூச்சம் ஏற்படுறது, ரொம்ப சந்தோஷம் இருக்கு எனக்குன்னு இந்த பெருமையை சொல்ற பகவானுடைய அந்த மிகவும் ஆச்சரியமான திவ்ய ஸ்வரூபம், அது விஸ்வரூபம் எப்பேற்பட்டு நினைத்து நினைத்து எனக்கு அதிகமான ஆச்சரியம் உண்டாருது, நான் அடிக்கடி புனப்புனகா சந்தோஷப்படுறேன் புனப்புனகா சந்தோஷப்படுறேன். விஸ்மயோபே மகாராஜன் ஹிருஷ்யாமித புனப்புனஹா அத்யத்புதம் ஹரேஹே ரூபம் அத்யத்புதம் ஹரேஹேன்னு சாய்ச்சார். நாம் எல்லாம் வசுதேவ பிள்ளையான கிருஷ்ணன் என்று நினைத்துத்தானே அவரை பார்க்கிறோம், ஆனா அவன் அப்படிப்பட்டவன் இல்ல, சாமானியனாவே நினைச்சுட்டு இருக்கோம். சுவாமி தான் தான் உலகத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டு அவையெல்லாம் அனுபவம் என்ற தன்மையை பரபிரம்மம் தன்மையொன்றோ அர்ஜுனனுக்கு அவன் விஸ்வரூபத்திலே காண்பித்தார் பெருமாள்னு சொல்றார். அந்த மாதிரி அர்ஜுனன் பார்த்த மாதிரியே நானும் பார்த்தேன் இந்த அற்புத ரூபத்தை, இதுவரை யாரும் கண்டதில்லையே. அர்ஜுனன் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட உடனேவே அவனுக்கு பெருமாள் அனுகிரகித்தார். அவன் ஒருவனுக்கு மட்டும் தெரியும்படி காட்டின பெருமாள், மற்றவ எல்லாரும் பார்க்க முடியல. வியாசருடைய அனுகிரகத்தாலே அடியனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது அப்படியே நினைத்து நினைத்து என் மனசு பூரிப்படைகிறது, ஆனந்தம் உண்டாருதுன்னு சஞ்சயர் வந்து திருதராஷ்டிரன்ட்ட சாய்கிறார். கடைசி ஸ்லோகமானது எத்த யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்த பார்த்தோ தருத்தரஹா தஸ்ர ஸ்ரீ விஷயோ பூதிஹி துருவாணி திருமதிர்மமா அப்படின்னு. அதாவது எந்த பட்சத்துல யோகேஸ்வரன் கிருஷ்ணன் இருக்கானோ, எந்த பக்கத்தை வில்லேந்திய வில்லாளரான அர்ஜுனன் இருக்கானோ, அந்த பட்சத்தை தான் லக்ஷ்மி ஜெயம், அதாவது சத்தியமான நியாயம் ஐஸ்வர்யம் இவையெல்லாம் ஸ்திரமாக இருக்கு என்று
என் எண்ணம்பா அப்படின்னு சஞ்சயர் வந்து துரிதாஷ்டன் சாகிறார். கிருஷ்ணன் யோகேஸ்வரன் அப்படின்றார் சஞ்சயர். ஈஸ்வரன்னா என்ன அர்த்தம் சுவாமி? யோகத்துக்கே ஈஸ்வரன், இந்த லோகத்துக்கே ஈஸ்வரன், அடக்கியாளும் தன்மை கொண்டவன் அர்த்தம். எதை அடக்கி ஆள்பவன் அப்படின்னா யோகம் என்கிற பதம் இருக்கு. உலகத்திலே உயர்ந்ததாயும் தாழ்ந்ததாயும் அறிவு இருக்கு. அறிவில்லாதது என்ற எவ்வளவு வஸ்துக்கள் நிறைய இருக்கு, அச்சேதன வஸ்து நிறைய இருக்கு. ஒவ்வொரு வஸ்து ஒவ்வொரு விசித்திரமான சுபாவத்தோடு இருக்குது, நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இதையெல்லாம் தெய்வத்தினுடைய சங்கல்பம், அவன் சிருஷ்டிக்கிறான். சிருஷ்டி சிருஷ்டி ஸ்திதி பிரவர்த்தி எல்லாம் அவன்து. இன்ன வஸ்துக்கள் இப்படி இப்படிதான் இருக்க சுபாவத்தோடு கூடியிருக்க வேண்டும். அவன் நியமித்து சங்கல்பிக்கிறான் எல்லாத்தையும். அவன் சங்கல்பப்படிதான் என்ன பண்ணு வஸ்துக்கள் குணங்களை பெறது. இப்படி குணசேர்க்கை இல்லாம ஒரு யோகம்னு சொல்றது. இதற்கெல்லாம் நியமிக்கும் இறைவனுமாய் அந்த யோகேஸ்வரன் இருக்கான். அதனால எத்த யோகேஸ்வர கிருஷ்ணஹா, அவன் யார் என்றால் அவனே ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னார். அடுத்த சாகிர் எந்த பட்சத்திலே நியமிக்கும் இறைவனாய் இவன் இருக்கானோ அங்கதான் இது நிசந்தேகம்னு சொன்னார். என்ன நிசந்தேகம் சுவாமின்னா, எந்த பக்கத்திலே கிருஷ்ணன் இருக்கானோ, அதோடு எந்த பட்சத்திலே வில்லேந்தி அர்ஜுனன் இருக்கானோ, அதாவது அர்ஜுனன் தன் புத்தியினாலே சிந்தித்து சண்டையே வேண்டாம் என்று வில்லை கீழே போட்டவன், கீதாச்சாரண உபதேசத்தாலே அவனுக்கு மனசு தெளிஞ்சு குழப்பம்லாம் போய் பெருமாள் சொன்னபடி கேட்கிறான். இப்படி வில்லேந்து சண்டைக்கு தயாரானான், சொன்னதை கேட்டு பணிவுடன் நடந்தவன். இந்த விஷயத்தே பகவானுக்கு தனியான, இவன் விஷயத்தில் பகவானுக்கு பெருமாளுக்கு ஒரு பரிவு இருக்கு. ஆகையாலே அவனுக்கு தான் பகவான் துணை நின்று ஜெயிந்து ஜெயம் சொல்வார். அந்த பக்கம்தான் ஜெயம் சுவாமி, அது நிசந்தேகம், சந்தேகமே கிடையாது. பெருமாள் யாருக்கு துணை நிற்கிறாரோ, யார் பகவான் சொன்னபடி கேட்டவன் திருவடி பணிந்து நடக்கிறானோ, அங்கே லக்ஷ்மி ஐஸ்வர்யம் பூதி நீதி எல்லாம் உண்டாகும். இது என்னுடைய முடிவான அபிப்பிராயம்னு சஞ்சயர் சாகிக்கிறார் கடைசி ஸ்லோகத்துல. அப்படியாகிய தன்னுடைய இந்த கீதை தான் கண்டதை அப்படியே ஒரு வரி கூட விடாம திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயர் வந்து பார்த்ததை பார்த்தபடி அவ பெருமான் சொன்ன வார்த்தையை மாற்றாம அப்படியே ஒரு சத்திய வார்த்தையாக கூறுகிறார். பெருமாள் சொன்ன அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இது இருக்கு. இதோட இந்த 18 அத்தியாயமானது பூர்த்தியாருது. ரொம்ப அற்புதமான கீதை இது, 5வது வேதம்னு சொல்றா பெரியவா. அப்படிப்பட்ட அரிய பக்குவத்தை நாம் ஆச்சார இடத்தை கேட்டு தெரிய வேண்டும். அதுதான் பெருமாள் திருவுள்ளமும் கூட. ஏன்னா அந்த கீதை பெருமையை பகவானே சொன்னார். இதை அத்தியனம் செய்த ஞான யஜ்யத்துக்கு சமம் அப்படின்ட்டு வியாசர் அருளாலே தான் நேரிலே கண்ட சஞ்சயர் சொல்றார். இதன் பெருமையை இதற்கு மேல் யாராலும் கூற முடியாது. உபனிஷத்துக்களுடைய கருத்தை, உபனிஷத்துக்களே பகவானை பற்றி தான் சொல்றது. அந்த பகவானே அந்த கருத்தை சொல்றான்னா அவனுடைய பாஷை நமக்கு வந்து இந்த உபனிஷத் பாஷை சுலபத்திலே புரியாது. பெருமாள் என்ன பண்ணார், வேதம் அதுக்குள்ள கடினமா இருக்குப்பான்னு சொல்லி பெருமாள் அதை நல்ல அவருடைய கஷ்டபாகங்கள்லாம் நீக்கி என்ன விஷயம் சத்விஷயத்தை வெள்ளியில் எடுத்து பெருமான் மிகுந்த கருணையோட அர்ஜுனனை முன்னிட்டு நமக்கு எல்லாம் இந்த பொக்கிஷமான கீதையை கொடுத்து தன்னை பற்றியும் தனக்கு உடம்புகளான ஜீவுகளை பற்றியும் மிக தெளிவா பெருமாள் உபதேசம் பண்ணார். இந்த ஜீவுகளான நமக்கு என்ன எஜமானான பகவான் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் கொஞ்சத்தை அறிய முடியறதில்லை. பெருமாள் நியமிச்சபடியும் நாம் நடக்கிறதுக்கு ஒரு பிரசக்தி இல்லை. நேர்மாறாக எல்லாத்தையும் நினைச்சுக்கிறோம். தப்பு தப்பா விஷயங்களை மனதுல வாங்கிக்கிறோம். பகவத் விஷயங்களை திரஸ்கரிக்கிறோம், அதாவது தள்ளி வைக்கிறோம். இப்படி நடப்பதால் நமக்கு என்ன பாபம் வந்து சேர்ந்து துளி கூட நம்ம அடங்கிய பிள்ளையா இல்லாமல் அடங்காத பிள்ளைகளா இருக்கும். அப்படி இருக்கிறவாளையும் பெருமாள் அரவணைத்துக் கொண்டு என்ன பண்ணான், நம்மை பெருமாள் கைவிடுவதில்லை இல்லையா. எங்கோ ஒரு யானை கத்தியது ஓடி வந்தான் சுவாமி, குட்டாத்து கொள்முதல துஞ்ச குறித்தறிந்த சக்கரத்தான் அப்படின்னா, குட்டத்து கொள்முதல துஞ்ச குறித்தறிந்த சக்கரத்தான்,
அப்படின்னு வைகுண்டத்துல இருந்து கிருடாரூடனாய் வந்து அந்த யானைக்கு அனுகிரகம் பண்ணானே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய தயாளுவை நாம் எங்க பார்க்க போறோம்? நமக்கு பெருமான் நன்மைகளே தான் செய்வார், என்றாவது திருந்த மாட்டானா என்ற ஒரு நப்பாசை பெருமாளுக்கு. அதனாலே முயற்சித்து முயற்சித்து திருப்பு திருப்பி அலுப்படையாம தசாவதாரம் பண்ணி நமக்கு ஒவ்வொரு அவதாரத்தை ஒவ்வொரு விதமான சித்தியை நமக்கு பெருமாள் கொடுத்து தன் கடைசியில சரம ஸ்லோகம் என்ற அற்புதமான நாலு வரி ஸ்லோகம் அதை கொடுத்து நமக்கு இது இருந்தா போருண்டா உனக்கு வேற எதுவும் வானாலும் பெருமாள் காட்டுறார். இது எங்கு தபஸ் பண்ணாலும் இந்த விஷயம் யாருமே கிடைக்காது. அப்படி அற்புதமான இந்த அமுத கீதையை பெருமாள் உபதேசத்தின் மூலமா நமக்கு கொடுத்திருக்கான். இதை யாரும் அபியசிக்க மாட்டானான்னு தான் புரிந்து கொண்ட யாருக்கான சொல்லி இப்படி இந்த வித்தையை உலக லோகம் முழுக்கும் பரவாயில்லான்னு பெருமாள் எதிர்பார்த்து இருக்கான். இவ்வளவு செய்தும் நன்றி கொஞ்சம் கூட பெருமாள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. நான் சொன்னது கேளுப்பா போற, வேற ஒண்ணும் வாண்டான் சாகிற. அதனாலே நாம் நம்ம கடவுளை மறவாமல் இதை கத்துக்கணும். பெருமாள் தன்னுடைய டியூட்டியிலிருந்து கொஞ்சம் கூட தள்ளி போதுல தர்ம ரீதியா போய் எல்லாருக்கும் நல்ல உபதேசம் பண்ணிட்டு இருக்க. அதனால இந்த கீதையை நாம படிச்சு நன்னா தெரியும், ஆச்சாரிய நியமனத்தோட படிச்சு தெரிஞ்சுட்டு ஆச்சாரத்துல விஷயங்களை கேட்டு தெளிவனும். அப்பதான் மனசு சுத்தி அடையும், நமக்கு பெருமாள் சாதித்த வழியிலே நாமும் செல்லுவோம். இது 18 அத்தியாயத்தோட இதோட பூர்த்தியாருது. அதாவது கீதா சங்கரம் 21 பாசனங்கள் கொண்டது, 19 பாசனத்துல இந்த 18 அத்தியாயம் முடிஞ்சு போறது. பலஸ்ருதியாக 2 பாசுரங்கள் மேலும் சுவாமி தேசிகன் சாகிறார். அந்த 2 பாசுரத்தையும் நாம் நாளை உபன்யாசத்தில் கேட்கலாம். அடியன் கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.